வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டைக்கு பொங்கல் பரிசு ₹3000 அதிரடி அறிவிப்பு. அது யார் சொல்லியிருக்கிறாங்க, என்ன அறிவிப்பு அப்படின்றத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். வீடியோவில் போகிறவங்க அப்படி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தில் வருகின்ற ஜனவரி 17 பொங்கல் பண்டிகை விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது. இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழக அரசு தமிழக மக்களுக்கு 20 வகையான பொங்கல் பரிசு பொருட்களை, அதாவது மளிகை பொருட்களை பொங்கல் பரிசாக வழங்க இருக்கிறது. இது குறித்து அரசாணையும் தமிழக அரசு வெளியிட்டிருக்கிறாங்க. மேலும் கடந்த ஆட்சி காலத்தில் பொங்கல் பரிசாக தமிழக மக்களுக்கு ₹2500 ரொக்கப்பணம் வழங்கப்பட்டது. இப்போ வரக்கூடிய 2022 ஜனவரி பொங்கலுக்கு தமிழக அரசு இதுவரை பரிசு தொகை எதுவுமே அறிவிக்கவில்லை. இந்த நிலையில் பல்வேறு கட்சி அரசியல் தலைவர்கள் வந்து தமிழக அரசிடம் வந்து கோரிக்கை வச்சுருக்கிறாங்க. அதாவது பொங்கல் பரிசு தொகையாக தொகை ஏதாவது மக்களுக்கு ரொக்கத்தொகை ஏதாவது அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் தேமுதிகவினுடைய மாநில செயற்குழு கூட்டம் நேற்று நடைபெற்றது. அதில் வந்து பொங்கல் பரிசு தொகை ₹3000 கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசை வலியுறுத்தியிருக்கிறாங்க. மேலும் முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் தலைமையில் சில தினங்களுக்கு முன்பு பொங்கல் பரிசு எவ்வளவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொங்கல் பரிசு தொகை கொடுக்கறது, அப்புறம் வந்து ரொக்கப்பணம் கொடுக்கறது, பரிசு பொருட்கள் கொடுக்கறது, இது பற்றி ஒரு ஆலோசனை நடந்திருக்கு. அதில் வந்து என்ன முக்கியமான சில முடிவுகள் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொங்கலுக்கு வழங்கக்கூடிய மளிகை பொருட்கள் கூட தரம் வந்து சரியான முறையில் இருக்கணும். அது குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் தலைமையில் ஒரு குழு மாதிரி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க. மேலும் பொங்கலுக்கு ரொக்கத்தொகை ₹3000 தமிழக அரசு வழங்க இருப்பதாக ஒரு சில தகவல்கள் வந்த வண்ணம் இருக்குது. இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இதுவரைக்கும் வெளியாகலை. பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி நண்பர்களே, வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தமிழ் உலகம்.